வேத வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 14:8. பிரியமானவர்களே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருடையது. அவரே உங்களை சிருஷ்டித்தவர். அவருடைய வல்லமையுள்ள கரங்களே உங்களை வணைந்தது. தாயின் வயிற்றிலே உங்களை உருவாக்கினவர் அவர்தான். உங்களை முற்றிலும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். மக்கதோனியா சபையாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் முற்றிலும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார். அது ஒரு விசுவாச அறிக்கை. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தரின் சொத்து. சாத்தானே, நீ உன் கரங்களை தேவனுடைய பிள்ளையாகிய என் மேல் வைக்க முடியாது என்று நீங்கள் சத்துருவை பார்த்து மீண்டும் மீண்டும் விசுவாசத்தோடு சொல்லும் போது அவன் ஓடி போவான் என்று பிரசங்கித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ எனக்கு சொந்தம் அல்லவே என்று பக்தன் பாடுகிறான். ஆம், நீங்கள் கர்த்தரின் சொத்து. உங்களை பரிபூர்ணமாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களது ஆவி ஆத்மா சரீரத்தை நித்திய நித்தியமாக காத்துக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.